அன்பான நேயர்களே, இப்பொழுது நாம் எடுத்துக்கொண்ட பொருட்களின் அளவுகளை பார்க்கலாம். தூய்மை செய்து எடுத்துக்கொண்ட ஆவாரம் பூ 20 கிராம், கோரை கிழங்கு 5 கிராம், நாவல் கொட்டை சூரணம் 5 கிராம். சர்க்கரை நோயை முழுமையாக கட்டுக்குள் கொண்டு வருவதற்கான ஒரு அற்புதமான ஆவாரம் பூ தீநீர் ஒன்றை நாம் தயாரிக்கப் போகின்றோம். அதற்காக முதலில் 100 மில்லி நீரை நாம் நன்றாக காய்ச்ச மிதமான சூட்டில் நன்றாக கொதித்து கொண்டிருக்கின்ற நீரில் நாம் தூய்மை செய்து எடுத்துக்கொண்ட ஆவாரம் பூ 20 கிராமை சேர்க்க வேண்டும். அடுத்ததாக அற்புதமான முறையில் ஆவாரம் பூ சேர்த்து கொதித்து கொண்டிருக்கும் நீரில் கோரை கிழங்கு 5 கிராம் சேர்க்க வேண்டும். அடுத்ததாக அற்புதமான நாவல் கொட்டை சூரணத்தை நாம் 5 கிராம் சேர்க்க வேண்டும். அற்புதமான முறையில் நாம் சேர்த்த ஆவாரம் பூ, கோரைக்கிழங்கு, நாவல் கொட்டை சூரணம் இவையெல்லாம் சேர்ந்து இப்பொழுது ஆவாரம் பூ தீநீராக மாறிவிட்டது. அதை நாம் வடிகட்டி எடுத்துக்கொள்ளலாம். அதி அற்புதமான மருத்துவ குணங்களும் சற்று துவர்ப்பு சத்தும் நிரம்பிய இந்த தீநீரை சர்க்கரை நோய் உடையவர்கள் காலை மாலை உணவிற்கு முன் சுமார் 50 மில்லி அளவிற்கு மிதமான சூட்டில் தினந்தோறும் பருகி வந்தால் படிப்படியாக சர்க்கரை நோயின் அளவு குறையும். இன்சுலின் சுரப்பிகள் செயல்பாடு முறையாக மாறும். கெண்டைக்கால் வலி, பாத எரிச்சல், கண்களில் தோன்றக்கூடிய நோய்கள் எல்லாம் படிப்படியாக விலகி உடல் புத்துணர்ச்சியாக மாறும். மிகவும் எளிமையாக கிடைக்கக்கூடிய ஆவாரம் பூவை கொண்டு நாம் தயாரித்த இந்த தீநீரை நோய் உடையவர்கள் பயன்படுத்தி நோயின்றி வாழ வேண்டுகிறேன். இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவதான் நியமத்தை எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்ப அதையே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரியே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு, அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல் இது. என்ன, நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தி உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவை கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவை வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு, அடுத்து அவ செல்விய கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்தில இருந்து அவன் உன்ன நல்லா பாத்துக்கோ அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல?
அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.